என்னோடய யூடியூப் சேனலை என்னோட வீடியோஸை தொடர்ச்சியாக இருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் எனது எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது உங்கள் கிட்ட அது என்னன்னாக்கா இந்த காயக்கல்ப சீரீஸில் வரக்கூ வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி கண்டினியூஸாக நம்ம பார்க்கணும் ஏதோ ஒரு இதை வந்து தயவு செஞ்சு விட்டுற வேண்டாம்ன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது ஏன் அது ஏன் அதை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறோனாக்கா அதை சப்போஸ் அந்த ஒரு ப பகுதியை நம்ம பார்க்காம விட்டுட்டோனாக்கா அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் அரகுறையாக புரியும் புரியாமல் இருக்காது ஏன்னா நான் அதில் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுவேன் அப்படி டச் பண்ணும்போது நம்மளுக்கு அறகுறையாக புரியும் அரைகுறையாக புரியக்கூடாது நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது நாம் செய்யும் பயிற்சியில் நாம் முழுக்க முழுக்க ஈடுபாடு கொண்டு நாம் அடைய வேண்டிய விஷயங்களை தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இந்த முழுக்க முழுக்க இந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டாக நான் நிறைய பேர் நிறைய கொண்டு போய்ட்டுருக்கிறேன் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டாக காயக்கல்பம் எப்படி செய்வதுன்னு செய்ய 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 வேண்டும் என்பதை நிறைய யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப்ஸ் வீடியோவில் இல்லை கா பயிற்சி மையங்களில் வேதாத்திரையா மனவளக்கலை மன்றங்களில் நிறைய சொல்லித்தராங்க அங்கே போய் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன வேணும் என்ன செய்யணுன்றது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகணுன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக அந்த காயக்கல்ப பயிற்சி அதனுடைய உணர்வுகள் அதனுடைய பலன்கள் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சரிங்களா அந்த ரீதியில் நான் இப்போ போட போகிற விஷயம் என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ காயக்கால் போனால் காயக்கால் போனால் என்ன செய்யணும் என்ன வந்து பேசிக் அதோடைய பேசிக் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் பார்த்த விஷயங்கள் என்னென்னதை பார்த்துருவோம் விந்துநாதம்னா என்ன அது எங்கே உற்பத்தி ஆகுது அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்றதை பார்த்தாச்சு சரிங்களா அதுக்கடுத்த வீடியோவில் எக்டோப்ளாசம்னா என்ன எக்டோப்ளாசம் எப்படி விந்துநாதத்திலிருந்து பிரித்தெடு பிரித்து எடுக்கப்படுகிறது பிரித்து எடுக்கப்பட்ட எக்டோப்ளாசமானது தான் குண்டலனின் சக்தியாக நமது மூளைக்கு செல்கிறது அந்த மூளையில் சென்ற பிறகு அங்கு நமது மூளை பகுதியில் அந்த பீனில் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு சுரப்பியில் ஓஜஸ் ஆக அதாவது அமிர்தமாக மாற்றப்பட்டு அந்த அமிர்தம் நமது உடல் முழுக்க பாய்ச்சப்படுகிறது அப்படின்றது அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா காய்கல் பயிற்சியாக பண்ண போகிறோம்னாக்கா அதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு பய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம் அஸ்வினி முத்திரை மற்றும் மூலபந்தம் அஸ்வினி முத்திரையா என்ன மூலபந்தம்னா என்ன அஸ்வினி முத்திரை எப்படி செய்கிறது மூலபந்தம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வினி முத்திரைன்னா எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தெரிஞ்சுருக்கும் அஸ்வினி முத்திரை என்றால் நமது குதத்தை அதாவது நம்மளோட ஆசன வாயிருக்கு இல்லையா நம்ம குதப்பகுதி அதை சுருக்கி விரிக்கிறது இழுத்து பிடிச்சி விடுறது தான் அஸ்வினி முத்திரை அந்த அஸ்வினி முத்திரையை எப்படி செய்ய வேண்டும் ஃபாஸ்டாக பண்ணக்கூடாது டப்பு டப்புன்னு நம்ம குதத்தை சுருக்கியும் விரிச்சியும் டப்பு டப்புன்னு விடக்கூடாது டப்பு டப்புன்னு விட்டுனாக்காக்க அதனுடைய ஃபஸ்ட் ஆஃப் அவருடைய பலன் கிடைக்காது இன்னும் நம்மளுடைய நரம்பு வந்து அதிகமாக அங்கே வேலைப்படுறதுனால நம்ம அந்த தடவை நிறைய உடல் சூடு ஏற்படும் அதிகமான சூடு உடம்புல உற்பத்தியாகும் ஸோ நிதானமாக நாம் குதப்பகுதியை சுருக்கியும் அதை விட்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அது எப்போல்லாம் பயிற்சி செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எப்போல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ அதாவது ஒரு பெஞ்சில் உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டுருக்கிறோம் இல்லை இல்லை வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறோம் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் நாம் இந்த பயிற்சியை செய்து பழகலாம் அது எப்படி செய்யணும்னாக்கா இப்போ நம்ம நாலு செகண்ட் குதத்தை சுருக்கினால் ஒரு செகண்ட் குதத்தை விட வேண்டும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லும்பொழுது இழுத்து பிடிக்கணும் நம்ம குதத்தை சரிங்களா ஆசன இழுத்து பிடிக்கணும் அப்புறம் ஒரு செகண்ட் விடணும் இதை மாதிரி நம்ம செஞ்சு 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 பழகலாம் சும்மா இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட செய்யலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டென் டைம்ஸ் டொண்ட்டி டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நம்ம சரிங்களா இதுதான் அந்த அஸ்வினி முத்திரை இந்த அஸ்வினி முத்திரையோட பலன்கள் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்றதை அப்புறமா தெளிவாக அந்த நாடிகள்ன்ற ஒரு ஒரு ரிசர்ச்சரை நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் ஸோ இந்த இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணணுன்றது பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஃபோர் இஸ் டூ ஒன் நான்கு செ செகண்ட் வினாடிகள் அதை சுருக்கினால் ஒரு செகண்ட் அதை விட வேண்டும் அப்படின்றது தான் இந்த அஸ்வினி முத்திரை அந்த அஸ்வினி முத்திரை நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த விந்துநாதம் மூலாதாரத்தில் போய் அங்கே ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு சரிங்களா அந்த ஸ்டோரேஜ் ஆன விந்துநாதத்தை நாம் கடைய வேண்டும் சொல்கிறாங்க இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வேதாத்திரத்தில் மனவளக்கலை மன்றங்களில் மன்றங்களில் சொல்லித்தராங்க ஸோ அதனுடைய சாராம்சம் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்குறேன் ஸோ இந்த பட்டது மூலாதாரத்தில் சேமிக்கப்படுகிறது சேமிக்கப்பட்ட மூலாதாரத்தில் சேமிக்கப்பட்ட விந்துநாதத்தை நாம் ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அது எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது அது இந்த அஸ்வினி முத்திரை மூலமாக அஸ்வினி மந்திரை போடும் பொழுது நமது ஆசனவாய் பகுதியில் குவியக்கூடிய அனைத்து நரம்புகளும் புத்துணர்ச்சி பெற்று அந்த புத்துணர்வின் மூலமாக நமது மூலாதாரத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்துநாதம் ஆகப்பட்டது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அடைகிறது அது தெளிவு பெறுகிறது கெட்டிப்படுகிறது அந்த கெட்டிப்பட்ட விந்துநாதத்திலிருந்து வெளியேறப்பட்ட ஒரு விஷயம்தான் சூக்குமமான ஒரு விஷயம்தான் அற்புதமான அந்த எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குண்டலினி சக்தி இந்த எட்டோ ஆகப்பட்டது எங்கே ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் மூலாதாரத்தில் ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னு நல்லா தெளிவாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் தி அதாவது ஆசன வாயில் ஸ்டோரேஜ் ஆகவில்லை ஆசன வாயிலிருந்து நம்மளுக்கு நேராக வராது மேலே எழுப்பப்படாது எங்கிருந்து எழுப்பப்படும் என்றால் நமது மூலாதார பகுதியிலிருந்து எழுப்பப்படும் அந்த மூலாதாரம் எங்குள்ளதுன்ற வீடியோவில் நான் ஆண்களுக்கு உள்ளது பெண்களுக்கு எங்குள்ளதுன்றது கிளியராக கிளியர் கட்டாக போட்டிருக்கிறேன் தயவு செஞ்சு அந்த வீடியோஸை பார்த்தா தான் இந்த காய்கால் பண்ணால் என்ன அது எப்படி செய்கிறதுன்றது அந்த ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே அப்போ தான் கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு மூலாதாரம் எங்குள்ளதுன்ற ஒரு வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதை பார்த்துட்டு வந்து இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலபந்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இப்போ வந்து காயகல்ப ப பயிற்சியில் மூலபந்தம் செய்யுங்கள்னு சொல்லுவாங்க அப்படி மூலபந்தம் செய்யும் பொழுது நம்ம மூலபந்தம் செய்கிறோம் இல்லையா அந்த மூல அதுவும் இல்லாமல் இப்போ நான் என்னென்னு சொல்ல இன்னொன்று சொல்ல வரேன் மூலபந்தம் என்றால் என்னன்றதையும் அதை நான் கிளியர் கட்டாக போட்டுவிட்டேன் ஸோ மூலபந்தம்ன்ற ஒரு வீடியோவையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் மூலபந்தம் செய்யும் பொழுது நாம் அஸ்வினி முத்திரை மா முத்திரை மூலமாக ப்யூரிஃபை பண்ண எக்டோப்ளாசமானது மூலாதார பகுதியிலிருந்து மூலபந்தம் செய்யும் பொழுது அது பிரித்தெடுக்கப்பட்டு நம் மூச்சை மேலே எழுக்கும் பொழுது அது மூச்சின் வழியாக மூச்சின் மூலமாக முதுகுத்தண்டின் வழியாக இந்த எக்டோபிளாசமானது நமது முதுகுத்தண்டின் வழியாக மேலே எழுப்பப்பட்டு அது நமது மூளை செல்களில் நிரப்பப்படுகிறது நிரப்பப்பட்டவுடன் அது ஓஜஸ்ஸாக மாறுகிறது ஓஜஸ்னால் ஒன்றும் கிடையாது அது ஒரு சக்தி அந்த ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சக்தி அந்த சக்தி ஓஜஸ் என்ற சக்தி நாம் அடுத்து நம்ம காய்க்கு காய்கறி உற்பத்தியில் நம்ம என்ன பண்ணுவோம் மூச்சை வெளியே நாக்கின் வழியாக நம் புஸ்ன்ற சவுண்டோடு நம்ம வந்து விடுறோம் அப்படி விடும்பொழுது அந்த ஓஜஸ் ஆனது அமிர்தமானது நமது நாடி நரம்புகளில் போய் சேர்க்கப்படுகிறது நாடி நரம்புகளில் சேர்க்கும் பொழுது நீங்கள் அனைத்து உடம்பு செல்களும் புத்துணர்ச்சி பெறுகிறது சப்போஸ் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாகத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா சப்போஸ் வயிற்றில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வயிறை நினைத்து கொண்டு நம் அந்த ஓஜஸை விடும்பொழுது மனம் அங்கே வயிற்றில் குவி குவிகிறது மனம் வயிற்றில் குவியும் பொழுது அந்த ஓஜஸ்ஸாக மாற்றப்பட்ட அந்த புத்து அந்த ஒரு அமிர்தமானது வயிற்றில் குவிகிறது வயிற்றில் குவியும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்கிறது இதுதான் காயக்கலப்பத்தோட பேசிக்ஸ் சரிங்களா இந்த பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காயக்கலப்பத்தை நம்ம தொடர்ந்து செய்யலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் குருவே துணை